புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை இழிவாக பேசியதாக திமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் மீது மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் சபாநாயகர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து திமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் பிரச்சாரம் செய்தார். தவளக்குப்பம் பகுதியில் பிரச்சாரம் செய்யும் போது துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை ஆணா அல்லது பெண்ணா என தெரியவில்லை என்று மாநில வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாகவும் கடுமையாக சாடினார். இதனையடுத்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கடுமையாக விமர்சனம் செய்த நாஞ்சில் சம்பத் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அருணிடம் பாஜக நிர்வாகிகள் புகார் மனு அளித்திருந்தனர். இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் நாஞ்சில் சம்பத் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர்.